ஹாய் வியூவர்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? கந்தர்ப்பம் வந்து எங்களோட செட்டிநாடுடைய யூனிக்கான ஐட்டம். இது எங்கள் எல்லா விசேஷங்களில், கல்யாணங்களில், வீடுங்களில், எல்லாத்துலேயுமே இது இருக்கும். இது பிடிக்காத வயதினரே இருக்க முடியாது. எல்லா வயசாளங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, அதுக்கு இருக்க தீ வந்து மீடியமாக தான் இருக்கணும். லோவாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது. லோவாக இருந்தால் அது வேகாது, ஹையாக இருந்தால் ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் வெந்து உருண்டு போயிடும், நல்லா இருக்காது. அதே மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து வடைச்சட்டி, ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். இந்த ஜிலேபி சட்டி இல்லாட்டி ஆப்பச்சட்டி, அது தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டியுமே ஃப்ளாட்டான கரண்டியாக தான் இருக்கணும், உருண்டை கரண்டியாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி அதுக்கு வாங்குகிற வெல்லமும் நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்கணும். அப்போ தான் அந்த கலராக நல்லாயிருக்கும், இல்லாட்டி ரொம்ப வெள்ளை கலராக இருக்கும், நல்லா இருக்காது. இதுக்கு நான் என்னென்ன சம யூஸ் பண்ணியிருக்கேன்னு இப்போ சொல்கிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் காலம் பிலோ திஸ் வீடியோ ஐ ஹவ் கிவன் த குவான்டிட்டி ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் அண்ட் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இன் இங்கிலீஷ். யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர் இட். இதுக்கு நான் இப்போ வந்து 400 கிராம் பச்சரிசி, 25 கிராம் இட்லி அரிசி, 25 கிராம் முழு உளுந்து, 100 கிராம் துருவுன தேங்காய், 2 ஏலக்காய் முணுக்கினது, 2 டீஸ்பூன் வெந்தயம். இது போக வெல்லம் வந்து 300 கிராம். ரொம்ப ஜாஸ்தி வெல்லம் போட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் அது எல்லா எண்ணெயும் குடிச்சிடும். ஏன்னா இது வந்து டீப் ஃப்ரை ஐட்டம், அளவாக தான் இனிப்பு போடணும். ஆனால் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும், 300 கிராமுங்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லத்தை வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி முதல்ல துருவிட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி வடிகட்டி வச்சுக்கலாம், இல்லாட்டி நல்லா தூள் பண்ணி கூட வச்சுக்கலாம். சுத்தமான வெள்ளமாக இருந்தால் போதும். ஒரு அகலமான பாத்திரத்தில் பச்சரிசி, புளுங்கலரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 3-4 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அளவாக தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைங்க. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அளவாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைங்க. அதுக்கப்புறம் மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டதுக்கப்புறம் தேங்காய் துருவில் அதில் சேருங்க. ஒரு 2 சுத்து ஆட்ட விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாகிரியை அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை உடனேயும் ஊற்றலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அடுத்த நாளும் ஊற்றலாம். மாவை வெளியே வச்சிடாதீங்க, புளிச்சு போயிடும். அடுத்த நாள் ஊற்றினாலும் கந்தர்ப்பம் ரொம்பவே நல்லா வரும், இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி ஊற்றுறதை விட நாளைக்கு ஊற்றும்போது இன்னும் மாவு நல்லா செட் ஆகி நல்லாயிருக்கும் கந்தர்ப்பம். இந்த மாதிரி ஆப்பச்சட்டியை காய வச்சு அளவாக எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப ஜாஸ்தியெலாம் எண்ணெய் வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி எடுத்து ஒரு கரண்டி மாவு அளவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றணும், எண்ணெயிலே ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக அதை நல்லா இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ தான் உள்ளெலாம் வேகும், அதை அப்படியே நல்லா மெதுவாக திருப்பிடுங்க. திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி வேக வச்சு எடுங்க. ரொம்ப திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அதை எண்ணெயை குடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணால் போதும். இன்னொரு பணியாரமும் இதே மாதிரி ஊற்றி காட்டுறேன். என்னடா திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்களே நினைக்க வேண்டாம், ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமானது. எங்கள் ஆளுங்களுக்கெலாம் வந்து இதை ஊற்றி ஊற்றி எங்களுக்கு பழக்கம், பட் புதுசாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் இதை எப்படி செய்கிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் இப்படி மெதுவாக ஊற்றணும், பழக்கம்லாம் ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடணும். சும்மா சும்மா அங்கிட்ட அங்கிட்ட திருப்பினா அது எண்ணெயை குடிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் லேசாக திருப்பி விடுங்க. திருப்பினதுக்கப்புறம் இந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சு ஸ்லைட்டாக எண்ணெய் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் பரிமாறுங்க. சூடாக பரிமாறினா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும், உள்ளெல்லாம் நல்லா வெந்து ஓரெல்லாம் இந்த மாதிரி நல்லா கரை கட்டியிருக்கும்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக இருக்கணும். இப்போ இந்த செட்டிநாடு கந்தர்ப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நல்லா இதை செய்ய கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஐட்டம் எவ்வளோ யம்மியாக இருந்ததுன்னு எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேயா? இஃப் யூ லைக் மை வீடியோஸ், டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்.